Guys, welcome to our channel Last Minute Teacher. Today video la silent killer disease பத்தி பார்க்கலாம். Silent killer disease அப்படினதும் நீங்க கேள்விப்படாத ஒண்ணா இருக்குமோ danger ஆன ஒண்ணா இருக்குமோ நினைக்கவேனா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டெய்லி லைஃப்ல கேக்குற ஒரு பேர் தான். அதாவது BP தான், ஹை BP, உயர் ரத்த அழுத்தம் தான் சைலண்ட் கில்லர் டிசஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அதை சைலண்ட் கில்லர் டிசஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பிபின்னு என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம இதயம் தான் வந்து இரத்த குழாய்கள் மூலம் உடல் உறுப்புகளான மூளை, சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல் எல்லா பாகங்களுக்குமே ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புது. ஸோ இந்த ரத்தம் இரத்த குழாய்களை ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தோடு போகும். இந்த அழுத்தத்தை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பிளட் ப்ரெஷர்ன்றோம். ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாட்டர் டேங்க்லேருந்து டியூப்ஸ் மூலயமா கிச்சன் பாத்ரூம்க்குலாம் வந்து வாட்டர் சப்ளை ஆகுது. ஸோ அந்த டியூப்ஸில் வாட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தோடு தானே வரும். அதே மாதிரி தான் இரத்த குழாய்களில் ரத்தம் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தோடு வரும். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிபின்னு சொல்கிறோம், பிளட் ப்ரெஷர் அப்படின்னு. ஸோ இது நார்மல் ரேஞ்ச் பார்த்தோன்னா 120-80 வரைக்கும் இருக்குது. அதாவது சிஸ்டோலிக் பிபி, டயஸ்டோலிக் பிபின்னு சொல்லுவோம். சிஸ்டோலிக் அப்படின்றபோது இதயம் சுருங்கும் போது இரத்த குழாய்களில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து 120-130 அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லுவோம். அப்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதுவே இதயம் வந்து ரீஃபில் ஆகும்போது, விரிவடையும் போது ஒரு ப்ரெஷர் இருக்கும், அது வந்து லெஸ் தென் 80 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிபியே 130, 140, 150 இல்லைனா டயஸ்டோல் வந்து 90, 100, 110 அந்த மாதிரிலாம் போகும்போது அதை என்னன்னு சொல்கிறோம், உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, பிபி எல்லா டைம்லேயும் சேமாக ஒரே அளவு தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. அதோட வேரியேஷன்ஸ் வந்து நம்மளோட ஏஜை பொறுத்து மாறுபடும், நம்மளோட ஜெண்டரை பொறுத்து, ஆணா பெண்ணான்றதை பொறுத்து, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை பொறுத்து, நம்மளோட எமோஷன்ஸை பொறுத்து, நம்மளோட கிளைமேட் சேஞ்சு, அப்புறம் வந்து டயர்னல் வேரியேஷன்னு சொல்லுவோம். காலையில் ஒரு பிபி இருக்கும், ஆஃப்டர்நூனில் ஒரு பிபி இருக்கும், அந்த மாதிரி. அப்புறம் நம்ம இருக்க கிராவிட்டியை பொறுத்து, அதுக்கப்புறம் எக்ஸசைஸு, நம்ம தூங்கும்போது ஒரு பிபி இருக்கும், நம்மளோட உடம்பு பாடி பில்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அண்ட் சடனாக வந்து போஸ்டர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு பிபி வந்து மாறும். சடனாக பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது பிபி வந்து குறையும். அதாவது இப்போ வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ரெஸ்ட் ரூமில் மயங்கி விழுற நிறைய பேரை பார்த்துருப்போம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படுத்துருக்கும்போது ஒரு பிபி இருக்குது. ஸோ சடனாக அவங்க எந்திக்கும் போது அவங்களோட பொசிஷன் மாறும்போது பிபி என்ன ஆகுது, கம்மியாகும். இதை வந்து போஸ்டுரல் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதனால தான் எழுந்து நின்னோடனே மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ பிபி ஒரே அளவோடு எப்போவுமே இருக்கிறதில்ல, அதோட வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பிபி கம்மியாகும்போது உடனடியாக அதோடய சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். தலை சுத்தம், வாமிட் வர மாதிரி இருக்கும், ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும், மயங்கி விழுந்துருவோம், அந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ்னால ஹைப்போடென்ஷன் ஆகும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதுவே பிபி அதிகமாகும்போது நமக்கு தெரியறதில்லை எப்போவுமே. எப்படி என்னோடய பழைய வீடியோஸில் சுகருக்கு சொல்லியிருப்பேன், அதே போல தான் நிறைய நேரங்களில் பிபி இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியாது. அதனால தான் இந்த டிசீஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைலண்ட் கில்லர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப நாளாக பிபி நமக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு ஆர்கனை டேமேஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்குள்ளே பிபி இருக்கிறதே நமக்கு தெரியும். ஸோ மெயினாக இதை அஃபெக்ட் பண்ணுறது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ட், கிட்னி அண்ட் பிரெயின் தான். பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக்கை வர வைக்கும், அதுக்கப்புறம் ஹார்ட்டில் வந்து ஹார்ட் அட்டாக் சொல்லுவோம்ல, மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வர்றதுக்கு காரணமாக இருக்கும், கிட்னியோட செயல் இழக்க வைக்கும். ஸோ கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இன்னும் பல்வேறு நோய்கள் வர்றதுக்கு ஹைப்பர்டென்ஷன் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். அமெரிக்காவோட 32வது பிரசிடெண்டான ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட் அவர் வந்து 1945வது வருஷம் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. அப்போது திடீர்னு அவர் சொல்கிறாரு, எனக்கு தீராத பின்மண்ட தலைவலி சொல்கிறாரு. ஸோ திடீர்னு மயங்கியும் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹை பிளட் ப்ரெஷர் தான் இதுக்கு காரணம் அப்படின்றாங்க. இந்த ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அவரோட மூளையில் இருக்க இரத்த குழாய்கள் வெடித்து அவரை இறக்க வச்சுருக்கு. அவர் இறந்தப்போ அவருக்கு இருந்த பிபி என்னன்னு பார்த்தோன்னா 300/190. ஸோ ஒரு 50-60 வருஷம் முன்னாடி பிபிக்குன்னு ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போது
நிறைய டெவலப்மெண்ட் வந்தனால அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் நமக்கு இப்போது கிடைக்குது. சரி, இவ்வளோ நேரம் பிபிஏ ஏன் சைலண்ட் கில்லர் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். இனிமேல் பிபி எதனால் வருது, ஏதாவது சிம்டம்ஸ் நமக்கு தெரியுமா, அதுக்கான ப்ரிவென்ஷன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 80-90% காரணமே தெரியாத ஹைப்பர் டென்ஷனாக தான் இருக்குது. அதாவது SNTLR ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவோம். அதுவே 5-10% ஆஃப் கேசஸ் வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன், ஏதோ ஒரு நோயோட தொடர்புடைய ஹைப்பர் டென்ஷனாக இருக்குது. ஸோ அது டயபெட்டிஸாக இருக்கலாம், எண்டோக்ரைன் டிசார்டர்ஸ், ஆக்ரோமெகாலி, ஹைப்பர் பாராதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், குஷிங் சென்ட்ரோம், அப்புறம் ட்ரக் இண்டியூஸ்டுன்னும் போது ஈஸ்ட்ரோஜன் பில்ஸ் எடுத்துக்கிறவங்க, NSAIDs நிறைய எடுத்துக்கிறவங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரக்கு அதனால் வந்த இதுவாக இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, ரீனல் டிசீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு, பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்கலாம், இல்லை ஹார்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதனால் வந்தது, இந்த மாதிரி வர ஹைப்பர் டென்ஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 60-70% ஆஃப் ஹைப்பர் டென்ஷனுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒபிசிட்டியும் அடிப்போசிட்டியும் தான். அதாவது நம்மளோட உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆர்ட்ரிஸில், அதாவது இரத்த குழாய்களில் கொழுப்பு படியும் போது இதோட சுருங்கி விரியும் தன்மை வந்து பாதிக்கப்படுது. ஸோ இதனால் ஒரு ரெசிஸ்டன்ட், ஒரு எதிர்ப்பு நிலை உருவாகிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர் டென்ஷன் எப்படி நம்ம கிச்சனுக்கோ இல்லை பாத்ரூமுக்கோ வரக்கூடிய அந்த வாட்டர் பைப்பில் நாளடைவில் பாசியோ இல்லை ஏதோ ஒன்று படியும் போது அதுக்குள்ளே வர ஃப்ளோ கம்மியாகும், தண்ணி ஸ்டார்டிங்கில் ஜோராக வரும், அதுக்கப்புறம் பார்த்தா கம்மியாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான், இதே மாதிரி தான். அப்போ இடம் கம்மியாகும் போது, அதாவது ஆர்டரி சுருங்கும் போது அதுக்குள்ளே ப்ரெஷர் வந்து அதிகமாகுது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அதிகப்படியான உடல் எடையும், டொபாக்கோ ஆல்கஹால் அந்த மாதிரியான பழக்கங்களும், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தாலோ இல்லை வந்து டயபெட்டிஸ் இருந்தாலோ. ஸோ டயபெட்டிஸ் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த இன்சுலின் எதிர்ப்பு நிலை என்ன பண்ணுது அப்படின்னா, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா ராஸ்னு சொல்லுவோம், ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டெரின் சிஸ்டம், இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி சோடியம் வாட்டர் ரீ அப்சார்ப்ஷன் பண்ண விடாமல் தடுத்து வால்யூம் ஓவர்லோடு பண்ணுறது மூலயமா பிபியை அதிகம் பண்ணுது. அதனால தான் டயபெட்டிஸ் வந்து பிபி வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ ஹைப்பர் டென்ஷன் முன்னாடி பார்த்த மாதிரி இது ஒரு சைலண்ட் கில்லர் டிசீஸ்ன்றனால பெருசாக எந்த ஒரு சிம்டம்ஸும் நமக்கு தெரியாது. ஆனால் க்ரானிக்காக இருக்க சில பேர் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெட்ஏக், டிசினஸ், அதுக்கப்புறம் ஃபெட்டிக், அதெல்லாம் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதோட சிம்டம்ஸே நமக்கு தெரியாது. இவ்வளோ நேரம் பிபி ஏன் வருது, அதோட காரணம் என்ன எல்லாமே பார்த்தோம். இனிமேல் வந்து அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், யாரெலாம் ட்ரக்ஸ் எடுத்துக்கணும், லைஃப் லாங் ட்ரக்ஸ் எடுத்துக்கணுமா, என்ன டயட் ஃபாலோ பண்ணும் அப்படின்றதெல்லாம் ஸோ 140, 150, 160 கீழே இருக்கவங்கலாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலயமாவே பிபியை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதாவது டயஸ்டோலும் வந்து 80-90 இருக்கணும், 100 கீழே இருக்கணும்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கெலாம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் போதும். அதுவே 160 மேலே இருக்கவங்க, 160, 170, 180 அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற ட்ரக்ஸ் எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக மானிட்டர் பண்ணி உங்கள் கன்சல்டன்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டாப் பண்ணணுமா, ரெகுலராக எடுத்துக்கணுமா, உங்களுக்கு வேறு எதுவும் அடிஷ்னல் டிசீஸ் ஹார்ட்டில் இருந்தது இல்லை கிட்னியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் லைஃப் ஃபுல்லாக. மற்றவங்களாம் வந்து உங்கள் கன்சல்டன்ட்டை கேட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்பிட்வீனில் இருக்க இவங்களை பார்ப்போம். இந்த 140, 150 அதாவது 160 கீழே இருக்கவங்க என்னென்ன லைஃப் சேஞ்சஸை பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரிவென்ஷனுக்கும் கூட இருக்கும். ஸோ ஒபீஸாக இருக்கவங்க என்ன பண்ணணும், வெயிட்டை லாஸ் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே,
நான் ஒல்லியாக தானே இருக்கேன், எனக்கே வந்து பிபி வருது அப்படின்றவங்க நம்மளோட உள்ளுறுப்புகளில் படிகிற கொழுப்பு தான் இதுக்கு காரணம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுமே கொழுப்பு சத்துக்கள் குறைவாக இருக்க உணவை எடுத்துக்கணும். ஸோ நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கிறத எடுத்துகிட்டு லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் சொல்லுவோம், அதெல்லாம் கம்மியாக எடுத்துக்கலாம், ஹை டென்சிட்டியை அதிகம் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸசைஸு, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க 15 to 20 minutes அட்லீஸ்ட் வாக் அது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் குவிட் பண்ணணும். ஸோ டயட்டுன்னு பார்க்கும்போது கீட்டோ டயட், பாலியோ டயட், லோ கார்போஹைட்ரேட் டயட் அந்த மாதிரி டயட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போடுறேன். இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கீழே கொடுக்குற இந்த டெஸ்டஸ்லாம் உங்கள் கன்சல்டனை பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். செஸ்ட் பெயின் இருக்கவங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான திங் வந்து என்ன அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை பண்ணாலே நம்ம ஃப்யூச்சரில் பிபி வரதையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஆரோக்கியமாய் உண்டு, ஆரோக்கியத்தை பேணி நல்லதோர் சமுதாயத்தை உருவாக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.